இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட்களை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ளது பொங்கலூர் பொருந்தொழவு என்கின்ற பகுதி இங்கு வசித்து வருபவர் முருகேஷ் இவருக்கு ஏற்கனவே திருமணமும் ஆகிவிட்டது ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை விட்டு பிரிந்து விட்டார் இதனால் இரண்டாவதாக தங்கமணி என்பவரை கல்யாணம் செய்து கொண்டார் இந்த நிலைமையில்தான் தங்கமணிக்கு திடீரென உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது மனைவிக்கு உடல்நலம் பாதிக்கப்படவும் முருகேஷ் பெருத்த கவலைக்கு ஆளானார் அவரை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சையும் மேற்கொண்டார் ஆனால் மருத்துவ சிகிச்சைக்கு பணம் எகிரி போனது ஒரு கட்டத்தில் சிகிச்சைக்கான பணத்தை அவரால் புரட்ட முடியவில்லை இருந்தாலும் எப்படியும் தன்னுடைய மனைவியை காப்பாற்றிவிட வேண்டும் என்கின்ற முடிவில் உறுதியாக இருந்தார் இதனால் கடன் வாங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது அங்கே இங்கே அலைந்து கடனை வாங்கி ஒரு வழியாக மனைவியையும் காப்பாற்றிவிட்டார் தங்கமணியும் பூரண குணமாகி வீட்டுக்கு ஜம் என்று வந்து சேர்ந்தார் இப்போது முருகேசுக்கு அடுத்த பிரச்சனையாக கடன் தொல்லை வெடித்தது கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் பணத்தை கேட்டு நெருக்க ஆரம்பித்தனர் இதனால் விழிப்புதுங்கிய முருகேஷ் கடனை அடைக்க தன்னுடைய வீட்டை விற்க முடிவு செய்தார் இந்த விஷயத்தை அறிந்த முருகேசனுடைய தங்கை அந்த வீட்டை தானே வாங்கிக் கொள்வதாக முன்வந்தார் உரிய விலையை கொடுத்து முருகேஷின் வீட்டையும் வாங்கி கொண்டார் இப்போது முருகேசுக்கு அடுத்த பிரச்சனையாக தங்கமணியே உருமாறி நின்றார் சொத்துக்கள் எல்லாம் விற்றுவிட்டு கணவன் ஓட்டாண்டியாக நிற்பதை பார்த்து ஆத்திரமடைந்தார் அதுவும் தன்னுடைய நாத்தனார் அந்த வீட்டை வாங்கிவிட்டார் என்றதுமே ஆவேசம் டபுள் மடங்கானது இதனால் கணவனை சரமாரியாக தாக்கியதாக தெரிகிறது அத்துடன் தன்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லோரையும் வைத்து கொண்டு முருகேசை வீட்டை விட்டே அடித்து விரட்டி துரத்தி இருக்கிறார் இதனால் அதிர்ந்து போன முருகேஷ் இனி எங்கு போவது என்று தெரியாமல் விழித்துள்ளார் இதனால் தான் வேலை பார்க்கும் இடத்திலேயே முருகேஷ் தங்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது இப்போது முருகேஷுக்கு அடுத்த பிரச்சனை கிளம்பியது எந்த வீட்டை நாத்தனார் வாங்கினாரோ அந்த வீட்டுக்கு போலீசார் உதவியுடன் தங்கமணி அத்துமீறி நுழைந்து வசிக்க ஆரம்பித்து விட்டார் இதனால் பணம் கொடுத்து வீட்டை வாங்கிய நாத்தனார் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துள்ளார் இப்போதும் அந்த வீட்டை தங்கமணி ஆக்கிரமித்து வைத்திருக்கிறாராம் இப்போது முருகேஷுக்கு இன்னொரு இடி தலையில் வந்து விழுந்தது சொத்து பணம் இல்லாமல் முருகேஷ் இருப்பதால் அவரை கலற்றிவிட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடியாகி விட்டாராம் தங்கமணி அதைவிட முக்கியமாக மேட்ரிமோனியில் மாப்பிளையும் பார்க்க ஆரம்பித்து விட்டாராம் அந்த மேட்ரிமோனியில் தனக்கு கல்யாணமான விஷயத்தையே மொத்தமாக மறைத்துள்ளார் மேலும் விவாகரத்து ஆகிவிட்டதாகவும் அதில் பதிவிட்டுள்ளாராம் இது தொடர்பாக முருகேஷ் குடும்பத்தினர் புகார் கொடுத்திருக்கிறார்கள் போலீசாரும் புகார் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதனிடையே தான் வீடியோ ஒன்று இணையத்தில் வெளியாகி அதில் தங்கமணி நைட் யுடன் சென்று நாத்தனார் தரப்புடன் வாக்குவாதம் செய்வது பதிவாகி உள்ளது இந்த சண்டையை அந்த தெருவில் இருப்பவர்கள் நின்று வேடிக்கையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உடம்பு சரியில்லாத மனையை கஷ்டப்பட்டு காப்பாற்றினால் இப்படி அடுத்த மாப்பிள்ளைக்கு ரெடியாகி விட்டாரே என்று நொந்து போய் இருக்கிறாராம் முருகேஷ் இதெல்லாம் எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பாருங்க அப்படியே இவ சாவட்டும் அப்படின்னு விட்டுருக்கணுங்க அவர் தப்பு பண்ணிட்டாரு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது பண்ணுற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்